சிவமாஸ்டோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2022 ஜனவரி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சிவமாஸ்டோ சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனவரி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் கிரக பெயர்ச்சிகளை பார்த்து விடலாம். 2022 ஜனவரி மாத பொது பலன்கள் என்னவென்றால், சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி 14, 2022 அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு ஜனவரி 16ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் மகர ராசியில் ஜனவரி 14ஆம் தேதி அன்று வக்ரகதி அடைகிறார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 19, 2022 அன்று வக்ரகதி சுழற்சியை தொடங்கி இப்போது ஜனவரி 29, 2022 அன்று தனுசு ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் 2ஆம் பாகையை மகர ராசியில் இந்த மாதம் கடக்கிறார். குரு சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பெயர்ச்சியாகிறார். சுக்கிரன் மற்றும் புதன் வக்ரகதி அடைந்த நிலையில் சஞ்சரிப்பதுதான் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க நிகழ்வாக உள்ளது. செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நெருக்கமாக பயணித்து உறவுகள் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படுத்துவார்கள். விரைவாக நகரும் கிரகங்களின் தாக்கங்கள் இந்த மாதம் அதிகமாகவே உணரப்படும். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றம் தரும் முக்கிய மாதமாக அமைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை கொடுக்க இருக்கிறார். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கவனம் செலுத்தவும். ஒருமுறை எடுத்த முடிவுகளை மாற்றியமைக்க முயற்சி செய்யாதீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் பெருகும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான பலன்கள் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலை அமையும். சுக்கிர அருள் இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் முன்னேற்றம் காணலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும். காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகும். வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதால் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்துவார். அதிக வேலை காரணமாக உங்கள் குடும்பத்தாருடன் உங்களால் அதிக நேரம் செலவு செய்ய இயலாது. என்றாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்ல நீங்கள் விருப்பம் கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு சுமூகமான உறவாக இருக்கும். உங்கள் நிதிநிலை ஏற்றத்துடன் இருக்கும். அரசு துறையில் பணிபுரியும் மிதுனராசி அன்பர்களுக்கு வருமானம் கணிசமாக உயரும். நீங்கள் விரும்பும் வண்ணம் பதவி உயர்வு பெறுவீர்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் தங்கள் விரும்பும் வகையில் வெற்றி காண பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மிதுனராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? மிதுன ராசி இளம் வயது காதலர்கள் தங்கள் காதல் உறவில் இனிமை இருக்க காண்பார்கள். இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை காரணமாக கருத்து ஒருமித்து வாழ்வார்கள். இருவருக்கும் இடையே நெருக்கமும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். மிதுனராசி அன்பர்களின் நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்கள் நிதிநிலை சிறப்பாகவே இருக்கும். முன்னேற்றத்தை நோக்கிய நிலையில் உங்கள் பொருளாதார நிலை செல்லும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்வதற்கும் லாபங்களை ஈட்டுவதற்கும் இந்த மாதம் ஏற்றதாக உள்ளது. வீட்டு உபயோக வாங்குதல் போன்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பணியிட சூழல் நீங்கள் வரவேற்கத்தக்க வகையில் இருக்கும். தனியார் துறையில் பணிபுரியும் மிதுனராசி அன்பர்கள் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சிறப்பாக பணியாற்றுவார்கள். பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். மேலும் தாங்கள் கற்றதை பயன்படுத்தி பணியிடத்தில் பாராட்டை பெறுவார்கள். மிதுனராசி அன்பர்களின் தொழில் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் செய்யும் மிதுனராசி அன்பர்கள் தங்கள் தொழில் சிறப்பாக நடைபெற காண்பார்கள். அதிக வாடிக்கையாளர்களை பெற்று சிறந்த லாபம் ஈட்டுவார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் தொழில் லாபகரமாக நடக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் லாபம் கிட்டும். கடந்த கால முதலீடுகள் மூலம் நீங்கள் நல்ல ஆதாயமும் பணவரவும் பெறுவீர்கள். தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் சொந்தமாக தொழில் செய்பவர் என்றால் இந்த மாதம் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். வெளிநாட்டில் தொழில் செய்வது குறித்த உங்கள் முயற்சிகளுக்கு இந்த மாதம் சிறந்த பலன் கிட்டும். பிறரிடம் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் பணி செய்யும் இடத்தில் சாதனைகளை புரிவதற்கு வாய்ப்புள்ளது.
இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். என்ற போதிலும் ஒற்றை தலைவலி மற்றும் வயிற்றில் செரிமான பிரச்சனைகள் வரலாம். உண்ணும் உணவில் கவனம் தேவை. தாய் தந்தை போன்ற வயதானவர்களின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. மாணவர்களுக்கு இந்த மாதம் பள்ளி கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல நீங்கள் பொறுமையுடன் கடினமாக உழைத்து படித்தால் வெற்றி நிச்சயம். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும். ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவர்கள் கவனச்சிதறல் போன்ற தடைகளையும் தாண்டி கல்வியில் முன்னேறுவார்கள். மிதுனராசிக்காரர்கள், இந்த மாதம் நீங்கள் நிதானமாக எந்த முடிவையும் எடுப்பீர்கள். இந்த மாதம் பணவரத்து மகிழ்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். எந்த ஒரு காரியமும் சாதகமாக முடியும். விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படும். சுக்கிரன் சஞ்சாரத்தால் வாக்குவன்மையால் நன்மையை தரும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிர்பார்த்த நிதியுதவி கிடைக்கும். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு வீண் அலைச்சல் குறையும். எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும். சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களால் செலவும் வரும். பெண்களுக்கு இந்த மாதம் முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கையில் காசு புரளும். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கும். எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும். ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும். மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சற்று சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். தீயோ சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபடுவீர்கள். பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் மிதமான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு அதிகரித்து மிளிரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. இசைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூருக்கும் வெளிநாட்டிற்கும் செல்ல வேண்டியது வரும். உங்களது உடைமைகளை கவனமுடன் பார்த்து கொள்ளவும். பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: ஸ்ரீ நரசிம்மரை தீபம் ஏற்றி தரிசித்து வர. கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல் மனோபயம் குறையும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள்: வளர்பிறையில் புதன் வெள்ளி, தேய்பிறையில் புதன் வியாழன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 4, 5, 31. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் 25, 26. நன்றி, வணக்கம்.